வணக்கம்மா. 600 ஆண்டு கால பிரச்சனை, அதாவது அயோத்தி. அயோத்தி என்ற பூமிக்கு 600 ஆண்டு கால பிரச்சனைக்கு இன்றைக்கி நல்லதொரு தீர்வு கிடச்சிருக்கு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான், ஆனாலும் அதுக்கு நல்ல முறையில் 5 பேர் அமர்ந்து அதை பல மாதங்கள் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி நல்ல தீர்ப்பை இன்றைக்கி வழங்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் நடந்திருக்கு. 6 நூற்றாண்டுன்னா 600 ஆண்டு தான். அத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, அது இன்றைக்கி தீர்வு கிடச்சிருக்கு. தீர்ப்பு கிடச்சிருக்கு, தீர்வுங்கிறத விட தீர்ப்பு கிடச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அயோத்தி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது. அந்த உத்தரப்பிரதேசம் தான் நம்ம இந்தியாவிலே பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தில் அயோத்தி அப்படின்ற இடம் வந்து சமஸ்கிருத நூல்களில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்த இடம், ஜென்மபூமி அப்படின்னு தான் அதில் போட்டிருக்கு. பிறந்த இடம்னா அது யார் பிறந்த இடம்னா, ராமர் பிறந்த இடம், ஜென்மபூமி அப்படின்னு சமஸ்கிருத நூல்கள் அனைத்துலேயும் அது பதிவிட்டிருக்கு தான். அப்படி தான் அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம், அதாவது அறிஞர்கள் அந்த நூல்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த பூமி வந்து சுமார் இந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி தான் அந்த இடம் அயோத்தியில் வந்து இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம அந்த இடத்துல வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் அப்படி பாலைவனமாக மாறிடுச்சான். அந்த கோயில் இருந்ததுக்கு உண்டான அடையாளமே இல்லாமல் அது ஒரு பாலை நிலமாக கிடந்திருக்கு. அந்த நேரம்தான் பாபர் என்ற அரசர் அந்த இடத்த ஆக்கிரமித்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தன்னுடைய தளபதியால் அந்த தளபதியை வச்சு அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்கார். முஸ்லீம்கள் தொழுகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்கார். அதனால தான் அதுக்கு பேர் பாபர் மசூதி அப்படின்னு அது பேர் வாங்கிச்சான். இந்த நிகழ்வு வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்துக்கள் மத்தியிலையும் முஸ்லீம்கள் மத்தியிலையும் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால், அந்த அயோத்தி என்ற இடமே வந்து ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இடம் அப்படிங்கிறது சமஸ்கிருத நூல்களில் ஆழமாக எழுதியிருக்கிறது வந்து இந்துக்களுக்கு அது ஒரு உறுதியான நம்பிக்கை. அதுவும் அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததாகவும் அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கைக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம சட்டம் இடந்துராது. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க மதத்துக்குள்ளே அவங்கவுங்க நம்பிக்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆனால் சட்டம் வந்து எப்படின்னு கேட்டால், அந்த பிரச்சனைகள் அதில் என்ன இருந்துச்சு, அது எத்தனை வருஷம் இருந்தது, அது எப்படி புறக்கணிக்கப்பட்டுச்சு, அது எப்படி கையகப்படுத்தப்பட்டுச்சு, இதைத்தான் சட்டம் பார்க்குமே தவிர அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நம்ம ஒரு நாளும் சட்டம் அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டால், இது வந்து எப்போ ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா, 1850 தான் என்ன ஆயிருக்குன்னா, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த பாபர் மசூதியை பற்றி கலவரங்கள் அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக வெடித்து அதனால் பல உயிர்களும் அழிஞ்சிருக்கு. இப்படியே 1850 இருந்து அது அப்படியே இந்த சண்டையும் பிரச்சனையுமா நடந்து அப்படி நடந்தாலும் அந்த இடத்துல முஸ்லீம்கள் தொழுகை நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 1992 ஆறாம் தேதி, டிசம்பர் மாதம் 6 தேதி என்ன ஆயிடுச்சுன்னா, அதை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க பாபர் மசூதியை. அன்னைக்கு தான் அது பெரிய கலவரமாக வெடிச்சிருச்சு. பெரிய கலவரமாக வெடித்து பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிஞ்சு போச்சு. நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பாபர் மசூதியை வச்சு நிறைய அரசியல் பண்ணினாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு அதை கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு அது வேறு ஒரு மாநிலத்தில் வச்சு அந்த கேஸை நடத்துனாங்க. நடத்தி அது என்ன ஆச்சுன்னா, அதை 3 பங்காக பிரித்தாங்க. அது வந்து 2.7 ஏக்கர் அந்த இடத்த 3 பங்காக பிரித்து, 1 பங்கு முஸ்லீம்களுக்கும் 1 பங்கு இந்துக்களுக்கும் இப்படி பிரித்து, இன்னொரு பங்கை சும்மா விட்டாங்க. ஆனால் இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளலை, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பழையபடியும் அவங்க கேஸ் போட்டு அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நடந்துக்கிட்டு இருந்த தீர்ப்பை தான், வழக்கை தான் இன்றைக்கி
இன்றைக்கி நீதிபதிகள் 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அந்த தீர்ப்பை நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அகல் ஆழ்துளை கிணறுலாம் போடுவாங்களே, அந்த மாதிரி ஆழ்துளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணதில் அந்த ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளம், ராமர் கோயில்னா ஆலயம், ஆலயம் இருந்ததுக்கான அடையாளம் என்னன்னா, உள்ள தூண், அப்புறம் சுடுமண் சிற்பங்கள் இருந்த, சுடுமண் சிற்பங்கள் இருந்த அடையாளம், ரெண்டாவது கோபுர கலசங்கள், இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க உள்ள வந்து பொருள்களை வெளியே எடுத்திருக்காங்க அகழ்வாழ் ஆராய்ச்சியில். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு கோயில் இருந்திருக்கணும். அந்த கோயில் இருந்ததுனால தான் இந்த இதெல்லாம் நமக்கு அதில் இருந்து கிடச்சிது. அதுக்கு மேலே தான் அது காலப்போக்கில் இடிஞ்சு தரமட்டமாக இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த இடம் பாலைவனமாக கிடந்திருக்கு. அப்போது முஸ்லீம்கள் ஆட்சி, பாபர் அந்த இடத்த ஆளும்போது அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, முஸ்லீம்கள் தொழுகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்காங்க. அப்படி தன்னுடைய தளபதியை வச்சு அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் அது ஆரம்பத்தில் இருந்து அது ஜென்மபூமி தான், பிறந்த இடம், அது வேற யாருமில்ல, ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இடம் அப்படின்னு அது தீர்க்கமாக முடிவாக தெரியுது. அந்த அளவுக்கு இவங்களால் அதில் உள்ள நிறைய குறிப்புகளை எடுத்து முஸ்லீம்களால் காட்ட முடியல. அதனால் அவங்க தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்துக்கள் வந்து அந்த இடத்துல கோயில் கட்டிக்கலாம், ராமர் கோயில். அந்த அதே மாதிரி இவங்க முஸ்லீம்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அயோத்தியிலே அவங்க விரும்புகிற இடத்துல, அவங்க எந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த இடம் அவங்களுக்கு இறுதி தீர்ப்பாக இருக்கணும். சும்மா இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு இரு மனதாக இருக்கக்கூடாது. ஒரே மனதாக அவங்க ஒரு இடத்த தீர்வு செய்யணும். அந்த இடம் 5 ஏக்கர் நிலப்பரப்பை அவங்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்காக அவங்க அந்த இடத்த அவங்களுக்கு தராங்க. அந்த மாதிரி தீர்ப்பு வெளியாக இருக்குது. இதை வந்து சில முஸ்லீம் அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நாங்கள் தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போது அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது தீர்ப்பு வந்து சாதகமாகவோ பாதகமாகவோ வந்தாலும், யாரும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப வெற்றி விழாவாக கொண்டாடக்கூடாது. அது சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர, அது வெற்றி விழாவாக கொண்டாடும் போது அது பல பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் மக்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதுவும் சிறந்த அறிவிப்பு தான். அதே மாதிரி 600 நூற்றாண்டு காலம் நடந்த இந்த வழக்கை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முடிச்சு வச்சுருக்காங்க. அந்த திறமையை வந்து நம்ம பாராட்டணும். இன்றைக்கி அது எல்லா யாருக்கும் ஒரு பாதகமும் இல்லாமல் நல்லபடியாக மக்கள் மத்தியில் எல்லாரும் வரவேற்கக்கூடிய அளவுக்கு அந்த தீர்ப்பு அமைஞ்சு போச்சு. அதையும் 3 மாதத்தில் என்ன செய்யணுமாம்னா, அறநிலையத்துறைக்கு அந்த இடத்த ஒப்படைக்கணும். அதில் அவங்க கோயில் கட்டுறதுக்கு அந்த இடத்த அவங்களுக்கு முழுமையாக ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி இவங்க முஸ்லீம்கள் வந்து 6 மாதத்துக்குள்ளே இடத்த தேர்வு செஞ்சு மத்திய அரசு மூலம் அதனுடைய உதவிகளையெல்லாம் பெற்று இவங்களும் இவங்களுக்கு தேவையான இடத்த பெற்றுக்கொண்டு அவங்களுக்குரிய மசூதிகளை அவங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு உறுதியாக முடிஞ்சிருச்சு. உறுதியாகவும் இறுதியாகவும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நம்மளுடைய இந்தியாவில் இவ்வளோ அருமையான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டத்தான் செய்கிறாங்க. அதே சமயத்தில் எந்த இடத்துலையும் நிறைய காவல்துறை இராணுவம் எல்லாம் குமிச்சு வச்சுருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் வரும், கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு, ஆனால் எதுவுமே இல்லை. எல்லாரும் மனிதாபிமானத்தோட தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதே மாதிரி எத்தனையோ ஆண்டு காலமாக நமக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் காஷ்மீர் பிரச்சனை, அதுவும் ஒரு வழியாக இப்போ மாமூல் நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது பெரிய பிரச்சனையாக இருந்தது, இது அயோத்தி பிரச்சனை, அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பாரத பிரதமர் அவர்கள் என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய காவிரி தண்ணீரை முறைப்படி அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து முறைப்படி அரசாணைகளை வெளியிட்டு இவங்களுக்கு இவ்வளவு தான் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து அந்த விவசாயிகளுக்கு
பயன்படுற மாதிரி அந்த ஒரு வழக்கையும் அவங்க முடித்து வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. அதையும் அவங்க இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்சாங்கன்னா என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்படி இன்றைக்கி நல்லதொரு தீர்ப்பை நம்ம இந்தியாவில் வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம 5 நீதிபதிகளுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லணும், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செஞ்சு முடித்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.